வணக்கம் மாணவர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏழாம் வகுப்பிற்கான தமிழ் பாடப்பகுதி தான் பார்க்க போகிறோம். சரியா, போன வகுப்பில் என்ன பார்த்தோம்? இந்த நால் வகை குறுக்கங்களை பற்றி தான் போன வகுப்பில் பார்த்தோம் இல்லையா. நால் வகை குறுக்கங்கள் என்ன சொல்லியிருந்தாங்க? ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நால் வகை குறுக்கங்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் ஐகார குறுக்கம் வந்து எப்படி குறையும், எப்படி வந்து குறுகி ஒழிக்கும் அப்படின்னு பார்த்தோம். அவுகார குறுக்கம் எப்படி குறுகி ஒழிக்கும்னு பார்த்தோம். அடுத்து மகர குறுக்கம் எப்படி குறுகி ஒழிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆயுத குறுக்கமும் அதே போல் எப்படி வந்து தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழித்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அடுத்து வந்து அதற்குரிய வினாவிடைகள் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், மொழியை ஆள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க பார்க்க போகிறோம் சரியா. கேட்க அப்படின்னு கொடுத்துருக்கு. அது என்ன கேட்க? இயற்கை ஆர்வலர் ஆர்வலர் ஒருவரது உரையை கேட்டு மகிழ்க. யாராவது வந்து ஒருத்தவங்க வந்து உங்கள்ட்ட ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா, இயற்கையை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள்ட்ட ஏதாவது பேசுனாங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுங்கள், அந்த உரையை வந்து நீங்கள் கேட்டு மகிழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு வேணாம், நான் அதை பற்றி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் என்ன பண்ணணும், ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மகிழ்ச்சி அடைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் தலைப்புகளுள் ஒன்றை பற்றி 2 நிமிடம் பேசுக. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, கீழே இருக்கக்கூடிய அந்த தலைப்புகளை பற்றி ஏதாவது ஒன்றை பற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 நிமிடம் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன 2 நிமிடம் பேச போகிறோம்? தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க? காட்டு வளமே நாட்டு வளம், காட்டின் பயன்கள். என்ன சொல்லியிருக்காங்க? காட்டு வளம் தான் நாட்டினுடைய வளம். அப்போ அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாகவே பேச போகிறோம் சரியா. எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த தலைப்பை வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து பேசி என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இந்த 2 தலைப்பில் ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு இதை ஒரு 2 நிமிடம் பேசி இங்கே வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடணும் சரியா. காட்டு வளம் நாட்டு வளம் அப்படிங்கிற அந்த தலைப்புலையும், அல்லது காட்டின் பயன்கள் அப்படிங்கிற தலைப்புலையும் ஏதாவது ஒரு தலைப்பில் ஏதாவது ஒரு 2 நிமிடம் பற்றி அதை பற்றி பேசிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க சரியா. அடுத்து பாருங்கள், சொல்ல கேட்டு எழுதுக. வீட்டில் அம்மாவோ அல்லது அக்கா அண்ணன் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட இதை சொல்ல சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க, நீங்கள் கேட்டு அதை எழுதுறீங்க சரியா. அதான் சொல்ல கேட்டு எழுதுக அப்படிங்கிறது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இப்போ கூட ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நான் மிஸ் சொல்கிறத வந்து நீங்கள் அப்படியே கேட்டு அதன் மூலமாக கூட எழுதலாம் சரியா. முதல்ல கொடுத்துருக்காங்க, மரங்கள் வெயிலை மறைக்கும். மரங்கள் வெயிலை மறைக்கும். மனிதர் வாழ்வு இயற்கையோடு இயைந்தது. மனிதருடைய வாழ்வு இயற்கையோடு இயைந்தது. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் பேய்காற்றில் சாய்ந்தது. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் பேய்காற்றில் சாய்ந்தது. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். யானைகள் கூட்டமாக வாழும் இயல்புடையவை. யானைகள் கூட்டமாக வாழக்கூடிய இயல்புடையவை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அப்படியே சொல்ல சொல்ல எழுதுறீங்க சரியா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அறிந்து பயன்படுத்துவோம். அது என்ன அறிந்து பயன்படுத்துவோம்? நம்ம வந்து ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தும் பொழுது அதை தெரிந்து பயன்படுத்தணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆணை வந்து நம்ம குறிக்கும் பொழுது என்ன சொல்லுவோம்? ஆணை வந்து ஒரு ஆணை வந்து நம்ம கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிடுவோம்? இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அப்படி இல்லைனாக்கா அவன் வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அப்ப அதுவே தெரியாம அவன் வந்து என்ன பண்ணான், வந்தாள் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப வந்தாள் அப்படிங்கிறது யாரை குறிக்கக்கூடியது? பெண்ணை குறிக்கக்கூடியது. அப்ப 5 வகை பாலை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப பார்க்க போறோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அதன்படி எல்லாத்தையும் நீங்க படிக்க போறீங்க சரியா. பால் வந்து 5 வகைப்படும். அவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இந்த 5 வகை பாலையும் நம்ம எதுக்குள்ளே குறிப்போம் அப்படின்னாக்க 2 திணைக்குள்ளே குறிப்போம். அந்த 2 திணைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உயர்திணை, அக்ரிணை. உயர்திணை அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மூணாக பிரிச்சிருப்பாங்க, ஆண்பால், பெண்பால், பலர்பால் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதே வந்து அக்ரிணையில் 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா. இதிலே பாருங்கள், உயர்திணை இங்கே கொடுத்துருக்காங்க. உயர்திணையில்
ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால். எடுத்துக்காட்டா பாருங்க, மாணவன் செல்வன். ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால். எடுத்துக்காட்டா பாருங்க, ஆதினி மாணவி. ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால். ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது வந்து என்னது? பலர்பால். அதாவது எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மாணவர்கள், மக்கள். நம்ம ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னா நிறைய பேர் கூட்டமாக சேர்ந்து இருக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க? வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம் இல்லையா. அப்போ அது வந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க? வர்றாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து சொல்லும் பொழுது, அதாவது எழுதும் பொழுதோ அல்லது சொல்லும் பொழுதோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்? நம்ம சரியாக அதை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க சரியா. அடுத்து பாருங்க, அக்ரிணியில் நம்ம எப்படி குறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒன்றை மட்டும், ஏதாவது ஒரு பொருளை மட்டும், ஒரே ஒரு அதாவது பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், அல்லது தாவரங்களாக இருக்கட்டும், இப்படி உயிரற்ற பொருட்கள் இருக்கு இல்லையா, அது எதை வேணாலும் ஒன்றை மட்டும் குறிக்கக்கூடியது எப்படி குறிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒன்றன் பால். ஒன்றை மட்டும் குறிப்பது தான் ஒன்றன் பால். அதுதான் கல் அல்லது பசு அப்படின்னு சொல்கிறது சரியா. கல் அப்படிங்கிறப்ப ஒன்று தான், பசு அப்படிங்கிறப்ப ஒன்றே ஒன்று தான். ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பலவின் பால். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டது நிறையாவற்றை குறிப்பது தான் பலவின் பால். அது பாருங்கள், எடுத்துக்காட்டால் மண் புழுக்கள், பசுக்கள். அப்போ மேலே பசுன்னு சொன்னால் ஒன்றே ஒன்று, இப்போ கீழே பாருங்கள் பசுக்கள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து என்னது? நிறையவற்றை நம்ம குறிக்கிறது சரியா. அடுத்து பாருங்கள், எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக. எதிர்பாலுக்குரிய பெயர்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே எடுத்து எழுத போகிறோம் சரியா. பாருங்கள், மகளிர் அப்படின்னாக்கா யாரை சொல்வோம்? ஆடவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மகளிர் அப்படின்னா ஆடவர். அரசன், அரசி. பெண், ஆண். மாணவன், மாணவி. சிறுவன், சிறுமி. தோழி, தோழன் சரியா. அப்படியே அது என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா அப்படியே எடுத்து எழுதிக்கிறீங்க சரியா. அடுத்து பாருங்கள், படத்திற்குரிய பொருத்தமான பாலை எழுதுக. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு படம் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்து இதற்கு பொருத்தமான பால் வகையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து எழுத போகிறோம் சரியா. முதல்ல நம்ம வந்து சிங்கம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ அது என்னது? ஒன்சன் பால் சரியா. இங்கே ஒரு பையன் உட்காந்துருக்காங்க, அப்போ இது வந்து ஒரு பையனை குறிக்கக்கூடியது. அப்போ இது என்னது? ஆண் பால். இங்கே ஒரே ஒரு பூவை குறிச்சிருக்கு இல்லையா, ஒரே பூ மட்டும்தான் இருக்குது. அப்போ அது வந்து என்னது? ஒன்சன் பால். அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு பெண்ணை குறிச்சிருக்காங்க, அப்போ வந்து இது என்னது? பெண் பால். இங்கே வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க, அப்போ நிறைய பேர் நிற்கிறாங்க அப்படின்னாக்கா இது வந்து என்னது? பலர் பால். அடுத்து இங்கே வந்து பூ பாருங்கள், நிறைய பூ இருக்குது. அப்போ இது வந்து என்னது? பலவின் பால் சரியா. அப்படியே இது என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எடுத்து எழுதிக்கிறீங்க. அடுத்து இங்கே பாருங்கள், பிழையை திருத்தி சரியாக எழுதுக. இங்கே நமக்கு பிழையாக கொடுத்துருக்காங்க, அது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சரியாக எடுத்து எழுத போகிறோம் சரியா. பாருங்கள், கண்ணகி சிலம்பு அணிந்தான். அணிந்தான் அப்படிங்கிறது என்னது? ஒரு பையனை குறிக்கக்கூடிய, ஒரு ஆணை குறிக்கக்கூடியது இல்லையா. அப்போ இங்கே வந்து யார் கண்ணகி அப்படிங்கிறது? யார்? பெண். அப்போ கண்ணகி சிலம்பு அணிந்தாள். அப்போ எடுத்துக்காட்டு நம்ம கதிலே கொடுத்துட்டாங்க, அடுத்தலாம் நம்ம தான் எழுத போகிறோம் சரியா. கரெக்டாக பாருங்கள், கோவலன் சிலம்பு விற்க போனால். அப்போ கோவலன் அப்படிங்கிறது யார்? ஒரு ஆண். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? அப்போ ஆணை தான் குறிக்கணும் இல்லையா. கோவலன் சிலம்பு விற்க போனான் அப்படின்னு, போனான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சரியா. அரசர்கள் நல்லாட்சி செய்தார். அப்போ அரசர்கள் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் இருக்காங்க. அப்போ செய்தார் அப்படின்னாக்கா ஒருத்தர் மட்டும்தான் அந்த இடத்துல குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் சரியா. அடுத்து பாருங்கள், பசு கன்றை ஈஞ்சன. பசுனா ஒன்றே ஒன்று தான். அப்போ பசு கன்றை ஈஞ்சது அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து மேகங்கள் சூழ்ந்து கொண்டது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அப்படின்னு எழுதிக்கணும், கொண்டன. அப்போ மேகங்கள் நிறையா இருக்குது இல்லையா. குழலி நடனம் ஆடியது. ஆடியது அப்படின்னாக்க ஒரு ஒன்றன் பால். அதாவது ஒன்றன் அதை என்ன குறிக்கக்கூடியது? அக்ரிணையில் குறிக்கக்கூடியது. அப்போ இது வந்து யார்? குழலி அப்படிங்கிறது யார்? உயர்தினை. அப்போ குழலி நடனம் ஆடினாள் அப்படின்னு எழுதணும். ஏன் குழலி அப்படிங்கிறது யார்? பெண் பால் சரியா. கடிதம் எழுதுக. நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம் எழுதுக. நீங்கள் சென்று சுற்றுலா போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா அதை பற்றி உங்களுடைய நண்பனுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கடிதம் ஒன்று எழுத போகிறீங்க சரியா. இது வந்து மிஸ் வந்து எழுதி உங்களுக்கு அனுப்பிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கூட நீங்கள் எங்கே போனீங்களோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கடிதமாக கூட எழுதி கூட இங்கே அனுப்பலாம் சரியா. நான் வந்து உங்களுக்கு வந்து எழுதி அப்புறமா அனுப்பி விட்ருவேன். அடுத்து பாருங்கள்,
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை அமைக்க. இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பயன்படுத்தி நம்ம ஒரு புதிய சொற்களை நம்ம உருவாக்க போகிறோம். சரியா, வாங்க உருவாக்கலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், புதையல், புதையல், புதையல். சரியா, அடுத்து பாருங்கள், தையல். அடுத்தது புயல், புல், கல், இல்லை, இலை, இல்லை, இல்லை. அடுத்து இலை, கலை, கலை, கலை. அடுத்து கலை, சிறப்பொருளாகரலையும் கலை. கலை அப்படின்னாக்கா கரும்பு அப்படின்னு சொல்லலாம், இல்லை மூங்கில் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இந்த ரெண்டு கலையுமே நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து கடல், மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கோம், பத்து சொல்லியிருக்கோம். பத்தையும் அப்படியே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல எழுதி அப்படியே எடுத்து எழுதிக்கணும். சரியா, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க. இந்த சொற்களெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இணைத்து புதிய சொற்களை நம்ம அமைக்க போகிறோம். சரியா, பாருங்கள், நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துட்டாங்க, வாழைக்குட்டல், காய், இந்த கடைசியில் இருக்க பாரியா அந்த காயை சேர்த்து வாழைக்காய். அடுத்து தயிர் குட்டல், சோறு, தயிர் சோறு, தயிர் சோறு அப்படின்னு எழுதிக்கிறீங்க. அடுத்து பாருங்கள், கூடுன்னு இருக்குது, அப்போ கூடு அப்படின்னாக்கா குருவி குட்டல், கூடு, குருவி கூடு. அப்போ அந்த இடத்துல என்ன சேர்க்கணும், நம்ம இக்கு சேர்க்கணும். சரியா, குருவி கூடு. திடல் அப்படின்னு இருக்கு, அப்போ திடல்னா விளையாட்டு திடல் தான், அப்போ விளையாட்டு கூட்டல் திடல், விளையாட்டு திடல், இத்து சேர்த்துக்கணும். அடுத்து பாருங்க, பாட்டு, இப்போ பாட்டு அப்படிங்கிறப்ப பாட்டு கூட்டல் போட்டி, பாட்டு போட்டி, இப்போ சேர்த்துக்கணும். சரியா, அடுத்து குருவி சொல்லிட்டோம், கொய்யா, கொய்யா கூட்டல் பழம், கொய்யா பழம், இப்போ போட்டுக்கணும், கொய்யா பழம். அடுத்து சோறு நம்ம சொல்லிட்டோம், தயிர் சோறு. பழமும் சொல்லிட்டோம், பறவை, பறவை கூட்டல் கூட்டம், பறவை கூட்டம், பறவை கூட்டல் கூட்டம், பறவை கூட்டம், இக்க சேர்த்துக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, விளையாட்டு திடல் சொல்லிட்டோம், கூட்டம் பறவை கூட்டம் சொல்லிட்டோம், அவரை, அவரை கூட்டல் காய், அவரை காய், இக்கு சேர்த்துக்கணும். சரியா, போட்டி நம்ம சொல்லிட்டோம், பாட்டு போட்டி. அப்போ இதெல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், அப்படியே எடுத்து எழுதிக்கணும். சரியா, நம்ம சொன்னது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். முதல்ல என்ன எழுதிக்கணும், தயிர் சோறு, குருவி கூடு, விளையாட்டு திடல், பாட்டு போட்டி, கொய்யா பழம், பறவை கூட்டம், அவரை காய் அப்படின்னு அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. சரியா, அடுத்து பாருங்கள், விடுகதைகளுக்கு விடை எழுதுக. இங்கே கொடுத்துருக்காங்க விடுகதைகள், அந்த விடுகதைகளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விடை எழுத போகிறோம். சரியா, மரம் விட்டு மரம் தாவுவேன். குரங்குகளில் குரங்கு தான் என்ன பண்ணுவோம், மரம் விட்டு மரம் தாவும் இல்லையா. ஆனால் இது என்ன கிடையாதான், குரங்கு கிடையாதான். வளைந்த வால் உண்டு புலிகளில், புலிக்கு என்ன பண்ணுவோம், வளைந்த வால் இருக்கும், ஆனால் அது என்ன கிடையாது, புலி கிடையாது. கொட்டைகளை கொறிப்பேன். கிளி இல்லை, கொட்டை எங்கள் மரத்துலலாம் இருக்கக்கூடிய அந்த பழத்தெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா பறித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறித்து குறித்து சாப்பிடும், ஆனால் அது என்ன கிடையாது, கிளி கிடையாது. முதுகில் மூன்று கோடுகளை உடையவன் நான் யார். முதுகில் என்ன பண்ணும் அப்படின்னா மூன்று கோடுகள் இருக்கும், அப்போ நான் யார். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அது என்னது, அணில். அணில் தான் என்ன பண்ணும், அணில் என்ன பண்ணும், மரம் விட்டு மரம் தாவும், அதில் வளைந்த வால் இருக்கும், கொட்டைகள் பழங்கள் எல்லாத்தையும் அணில் சாப்பிட்ட பழம்னு சொல்லும் இல்லையா, அதில் இருக்க பழத்தை எல்லாத்தையும் சாப்பிடும். அடுத்து முதுகில் என்ன இருக்கும், மூன்று கோடுகள் இருக்கும், அதுதான் அணில். அடுத்து என் பெயர் மூன்று எழுத்துக்களை கொண்டது, என்னுடைய பெயர் வந்து மூன்று எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்தை நீக்கினால் மறைப்பேன். முதல் எழுத்தை நீக்கிச்சு அப்படின்னாக்கா ஒரு சொல், அது என்ன சொல்னாக்க மறைக்கிற சொல்லாக வரும். இரண்டாம் எழுத்தை நீக்கிட்டோம், அதில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்க எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னாக்கா குறைப்பேன், அது குறைக்கும். மூன்றாம் எழுத்தை நீக்கினால் குதிப்பேன். கடைசி எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து குதிக்கும். அப்போ நான் யார், குதிரை. முதல் எழுத்தை நீக்கிட்டோம், கூவை நீக்கிட்டோம் அப்படின்னா திரை மறைக்கிறது. அதை இரண்டாவது எழுத்தை நீக்கிட்டோம், தீயை அப்படியே நீக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதை மறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா குதி, இல்லை குறை, குறை, குறை. அடுத்து மூன்றாவது எழுத்து, மூன்றாவது எழுத்தை மறைச்சிட்டோம் அப்படின்னாக்கா குதி, அப்போ வந்து குதிரை. சரியா, அடுத்து பாருங்கள், வெள்ளையாக இருப்பேன். பால் இல்லை, வெள்ளையாக இருக்கும் ஆனால் பால் கிடையாது. மீன் பிடிப்பேன். தூண்டில் இல்லை, மீன் பிடிச்சி சாப்பிடுவேன் ஆனால் அது என்ன கிடையாது, தூண்டில் கிடையாது. தவம் இருப்பேன். முனிவர் இல்லை, நான் யார், அது என்னது, கொக்கு, அது என்னது, கொக்கு. கொக்கு தான் என்ன பண்ணுவோம், வெள்ளையாக இருக்கும், அது பால் இல்லை ஆனால் மீன் பிடிச்சி அது சாப்பிடும். அந்த ஒத்த காலை தூக்கிட்டு இருக்கனால அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம தவம் இருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ அது வந்து என்னது, கொக்கு. சரியா,
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பொறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என் பொறுப்புகள், என்னால் இயன்ற அளவு மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பேன். என்னால் முயன்ற அளவு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கணும், சரியா? இயற்கை சமநிலையை பேணி பாதுகாப்பேன். இயற்கை சமநிலையை என்ன பண்ணணும், நம்ம பேணி பாதுகாக்கணும். அப்போ இயற்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து அழிக்கக்கூடாது. இந்த என் பொறுப்புகள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பொறுப்புகளை வந்து நீங்கள் வந்து சரியாக செய்யணும், சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், கலைச்சொல் அறிவோம். இந்த கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அடுத்து வந்து இணையத்தில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன இணையத்தில் காண்க அப்படிங்கிறது, இந்தியாவில் உள்ள அந்த வனவிலங்கு காப்பகங்கள் இருக்கு இல்லையா, அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இணையத்தில் போய் தேடி அதனுடைய விவரங்களை வந்து நீங்கள் திரட்டி வச்சுக்க போகிறீங்க, சரியா? அதனுடைய விவரங்களை வந்து நீங்கள் திரட்டி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, இங்கே வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட போகிறீங்க, சரியா? இதுதான் உங்களுடைய வீட்டு பாடம். அடுத்து வந்து நம்ம இன்றைக்கி வந்து நடத்தின இந்த வினாக்கள் எல்லாத்தையும், இந்த வினாக்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா எல்லாம் படிச்சுக்கணும். அடுத்த வகுப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, வினாக்கள் கேட்போம், அதற்கான விடைகளை எல்லாரும் சரியாக எழுதி அனுப்பிவிடணும், சரியா? இதுதான் இதுதான் உங்களுடைய இன்றைய வீட்டு பாடம். இதோட இன்றைய பாடப்பகுதி முடிஞ்சிச்சு. மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.